ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை அரவுண்ட் த வேர்ல்ட் யூடியூப் சேனல். நான் இந்த வீடியோவில் கொரோனா வைரஸ் நம்மை தாக்காதவாறு பாதுகாத்து கொள்ள தேவையான சத்தான உணவுப் பொருட்களை பற்றி உங்களிடையே பேசப் போகிறேன். அதுக்கு முன்னால என்னுடைய அரவுண்ட் த வேர்ல்டு என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட எதிரிலுள்ள பெல் பட்டனை மறக்காம அழுத்திடுங்க. உணவே மருந்து என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். நாம் உண்ணும் உணவோடு என்ன என்ன உணவுப் பொருட்களை சேர்த்து கொண்டால் நாம் உண்ணும் உணவு கொரோனா வைரஸை எதிர்த்து போராடக்கூடிய மருந்தாக அமையும் என்பது பற்றி இப்போது பார்ப்போம். கருஞ்சீரகம், பப்பாளி, கேரட் இவைகளை நாம் உண்ணும் உணவில் சேர்த்து கொள்வது நல்லது. நாள் ஒன்றுக்கு 6 வால்நட்களை சாப்பிடுவதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. உணவுடன் இஞ்சி சட்னி, பூண்டு சட்னி போன்றவற்றை எடுத்துக்கொண்டால் நல்லது. பாலுடன் 3 பூண்டு பற்களை நசுக்கி கலந்து சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். நட்சத்திர சோம்பு அல்லது அன்னாசிப்பூ என்ற மசாலா பொருட்களை உணவில் சேர்த்து கொண்டால் மிகுந்த நன்மை உண்டாகும். கிரேவி போன்ற பதார்த்தங்களை செய்யும் போது இந்த அன்னாசி பூவை சேர்த்து கிரேவியை தயாரித்தால் நல்ல ருசியாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியதாக அமையும் என்று சொல்லப்படுகிறது. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பழங்களை நாம் சாப்பிடக்கூடாது. நம் நாட்டில் விளையக்கூடிய அதுவும் இந்த சீசனில் விளையும் காய்கறிகளையும் பழங்களையும் வாங்கி சாப்பிடும்படி அறிவுறுத்தப்படுகிறது. கோழி, மீன் போன்ற அசைவ பொருட்களை வீட்டிலேயே சமைத்து சாப்பிட வேண்டும். கடைகளிலிருந்து அவற்றை வாங்கி வந்தவுடனே சமைத்து விட வேண்டும். சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் தேன் சேர்த்துக் கொள்ளலாம். சர்க்கரை நோய் மற்றும் இருதய நோய் இல்லாதவர்கள் தேங்காய் எண்ணெயை அளவாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். இஞ்சி சாற்றில் தேன் கலந்து சாப்பிடுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் என்று சொல்லப்படுகிறது. சப்பாத்தி, சூப், கிரேவி போன்ற உணவுகளை தயார் செய்யும் போது அதில் கருஞ்சீரகத்தை சேர்த்துக் கொள்ளலாம். பாலில் இஞ்சி, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், துளசி இலை, ஏலக்காய், பனைவெல்லம், உலர்ந்த திராட்சை இவற்றையெல்லாம் சேர்த்து குடித்தால் நோய் எதிர்ப்பு சக்தி மிக அதிகமாக உடலில் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. கருப்பு திராட்சை, பிஸ்தா, கருப்பு நிற உலர்ந்த திராட்சை, ஸ்ட்ராபெரி ஆகியவற்றையும் நாம் அன்றாடம் சாப்பிடலாம். விட்டமின் சி அதிகம் உள்ள உணவுப் பொருட்களான நெல்லிக்காய், கொய்யாப்பழம், ஆரஞ்சு, எலுமிச்சை, உலர் திராட்சை, தக்காளி சாலட் ஆகியவற்றை அன்றாடம் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். சர்க்கரை வள்ளி கிழங்கை வேக வைத்து அதனுடன் எலுமிச்சை சாற்றினை கலந்து சாப்பிட்டு வந்தால் மிக அதிகமான நன்மை உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. கீரையுடன் பூண்டு, இஞ்சி சேர்த்து செய்த சூப்பை தினந்தோறும் சாப்பிடுவதால் நம்மை நோயிலிருந்து பாதுகாக்கும். தக்காளி மற்றும் மிளகு ஆகியவை கொண்டு தயாரிக்கப்பட்ட ரசத்தை தினந்தோறும் உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். தக்காளி சூப்பில் வெங்காயத்தாள் சேர்த்து குடிப்பதும் நல்லது. ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 2 அல்லது 3 துளசி இலைகளை சாப்பிட்டு வரலாம் என்று கூறப்படுகிறது. இதுவரை கூறிய அனைத்து உணவுப் பொருட்களும் கொரோனா வைரஸ் நோய் மட்டுமல்ல அனைத்து வகையான நோய்களையும் எதிர்த்து போராடக்கூடிய மருந்தாக அமைகிறது. இந்த மாதிரியான மருத்துவம் சம்பந்தமான செய்திகளையும் தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்டு என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் உள்ள நிறை குறைகளை இதில் உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.